குற்றஞ்சாட்டப்படாமல் ஒருவரும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அப்படியான கூட்டம் நான் சொல்லவில்லை. 11 பேர் அப்படியாக இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். 11 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அது அங்குதான் தவறு ஏற்பட்டது. 60 பேர் குற்றஞ்சாட்டப்படாதவர்கள் தடுப்பில் இருந்தார்கள். அதிலே முதலிலே 39 பேர் பிறகு பிடையிலே விடுவிக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு ஒரு பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இடத்துல இருக்க தகவலின் அடிப்படையிலே 11 பேர் இருக்கிறவர்களே 11 பேர் தான் இன்னமும் குற்றம் சாட்டப்படாமல் தடுப்பிலே இருக்கிறவர்கள். 40 இருக்க முடியாது. என்னால் 60 39 கழிச்சாலே 40 இருக்க முடியாது. மீதியாக இருக்கிறவர்கள் நீண்ட காலமாக வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறவர்கள், அதன் கூடுதலான நம்பிக்கையாளர்கள். 43 பேர் வழக்கு முடிந்து தண்டிக்கப்பட்டு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். ஆகவே நாங்கள் இந்த 3 வகையானவர்களை குறித்து நாங்கள் அடிக்கடி பேசியிருக்கிறோம். இந்த 3 வித்தியாசமாக கையாளப்பட வேண்டும் என்று. அந்த அடிப்படையிலே தான் குற்றம் சாட்டப்படாதவர்கள் முதல்ல கையாளப்பட்டார்கள். ஆனால் தான் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது. அதுலேயும் எல்லாருக்கும் பிணை வழங்கப்படவில்லை. அரசாங்கம் அனைவருக்கும் கொடுப்போம்னு சொல்லவில்லை. சிலரைக்கு பிணை வழங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தார்கள். அதான் மிக குறுகிய எண்ணிக்கையானார்கள். மிகுதி ஆட்கள் வழக்கை எப்படி முடிக்கலாம் அல்லது வழக்கை எப்படி மீளப்பெறலாம் என்பதை குறித்து இப்பொழுது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அதுக்காக சட்டமாதிபருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. வழக்கை மீளப்பெறுவதற்கான அதிகாரம் ஜனவரி 9 சட்டமாதிபர் இழைப்பார்னார். ஆனபடினால் எங்களுக்கு சொன்னார்கள், புதிய சட்டமாதிபர் வந்த பிறகு அதை குறித்து நாங்கள் ஒரு முடிவை எடுக்கலாம் என்று. 1 காலத்துக்கு பிறகுதான் புதிய சட்டமாதிபர் இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார். வருகிற வாரமே புதிய சட்டமாதிபரோடு நாங்கள் சந்தித்து அந்த வழக்கை மீளப்பெறுவது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் முன்னெடுப்போம். தண்டிக்கப்பட்டு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் சம்பந்தமாக ஜனாதிபதி மட்டும்தான் செயற்படலாம். ஜனாதிபதியுடைய கண்டிப்பு மட்டும்தான் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும். அவர் தன்னை தனக்கு எதிராக தன்னை கொலை செய்ய தனித்த ஒருவருக்கு அந்த மன்னிப்பை வழங்கியிருக்கிறார். மற்றவர்களுக்கும் அப்படியாக மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவருடைய விவரங்களையும் அவர் கூறி ஆலோசகர்கள் மூலமாக அவர்களுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாக ஆராய்கிறார். ஆகையினாலே இந்த விடயத்திலே காலதாமதம் இருக்கிறது. அவர்கள் எங்களுக்கு சொன்ன காலக்கெடுவை அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஆனால் சில சில முன்னேற்றங்கள் இருக்கிறது. வெகு விரைவில் இந்த ஆரம்பத்தில் 217 பேர் இருந்த அந்த தடுப்பு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் 150 மேற்பட்டவர்களாகிலும் விடுவிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருப்பது. அது நாங்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து அந்த நடவடிக்கையிலே ஈடுபடுவோம். விசாரணை காலத்தையும் அவர்கள் ஏற்கனவே சிறை செய்த காலத்தையும் எடுத்து பார்த்தால் அது மிக நீண்ட காலம். ஆகையினாலே நீண்ட காலமாக சிறையில் இருக்கிறவர்கள் என்ற அடிப்படையிலேயாவது அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம்.